நண்பர்களுக்கு வணக்கம். கலர் மீன்கள் அப்டேட் ஒன்று நிறைய நண்பர்கள் ஒரு 2 மாதமாகவே கேட்டுட்டு இருந்தாங்க. போன அக்டோபர் மாதம் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன், அப்போ புதுசாக சில மீன்களும் சேர்த்துருந்தேன். நம்ம மீன் தொட்டியில் இப்போ எல்லாரும் எப்படி இருக்காங்க? முக்கியமாக கோய் ஃபிஷ்லாம் எப்படி இருக்குது? புதுசாக சேர்த்த இந்த கோல்டு ஃபிஷ், ஏஞ்சல், ப்ளூ கோல்டு, முக்கியமாக இந்த கோய் மீன்களோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீங்க. வாங்க விரிவாக பார்க்கலாம். நிறைய பேர் கலர் மீன்கள் பற்றி கேட்கும்போது ஒன்று மட்டும் புரிஞ்சுது, எல்லாருமே ஒரு ஆசையில் மீன் வாங்கி கண்ணாடி தொட்டியில் போட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் மீன்கள் வளர்ச்சி இருக்கிறதில்ல, நிறைய மீன்கள் சர்வே வர்றதில்லை. பிறகு மறுபடியும் கொஞ்சம் புதுசாக மீன்கள் வாங்கி போடுறோம். சில முயற்சிகளுக்கு அப்புறம் அட போங்கடா அப்படின்னு வெறுத்து போய் ஃபிஷ் டேங்கை கழுவி கவுத்தி வச்சுட்டு கலர் மீன்கள் வளர்க்குறதே மறந்துடுறோம். கலர் மீன்களை வளர்த்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அதில் இருக்க கஷ்டங்கள், சவால்கள் எல்லாமே. நம்ம தோட்டத்தில் செடி வளர்க்குற மாதிரி தான் இதுவுமே. நம்ம தொட்டியில் இந்த தடவை சில இழப்புகளும் இருக்குது, நிறைய நல்ல அப்டேட்டும் இருக்குது. வாங்க வரிசையாக பார்க்கலாம். முதல்ல நம்ம ஃபிஷ் டேங்கோட பெரிய ஆளுங்க கோய் ஃபிஷ்ஷில் ஒன்று இறந்துட்டேன். இந்த வெள்ளை கோயிலில் ஒன்று இறந்து போயிட்டு போன தடவை வீடியோ எடுக்கிறதுக்கு தண்ணி மாற்றினதில் கொஞ்சம் சொதப்பிட்டேன். பொதுவாக ஒரு நாளைக்கு முந்தையே சின்டெக்ஸ் டேங்கில் தண்ணி நிரப்பி வச்சுருப்பேன். போன தடவை அதை மறந்து நேரடியாக போர்லேருந்து தண்ணியை நிரப்பி நிறைய மீன்கள் கொஞ்சம் திணறி போயிட்டு போர்லேருந்து நேரடியாக விடும்போது 2 பிரச்சனை வரும். ஒன்று, அந்த தண்ணியில் தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் இருக்காது. 2வது, அதில் காரத்தன்மை அதிகமாக இருக்கும், அது மீனோட தோலை அரிச்சிரும். இப்படி சில பிரச்சனைகள். இதில் ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த கோய் இறந்து போயிடுச்சு. மற்ற மீன்களெல்லாம் தப்பிச்சதே பெரிய விஷயந்தான். இந்த கோய் கார்ப்புக்கு எல்லாமே ஒரு 6 வயசு இருக்கும். இனி கொஞ்சம் பார்த்து தான் கொண்டு வரணும், அடிக்கடி தொட்டியை விட்டு வெளியே எடுக்க விடாதுன்னு இருக்கிறேன். இந்த பிரச்சனையில் சிக்கின இன்னொரு மீன் ரெயின்போ ஷார்க். 4 ரெயின்போ ஷார்க்குமே தொட்டியில் விட்டதுமே தீபாவளிக்கு குடிச்சிட்டு மட்டையார குடிமக்கள் மாதிரி அப்படியே கீழே போய் படுத்து வாயை பிளந்துட்டு தட்டிவிட்டால் எந்திரிச்சு ஓடும், ஆனால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் மறுபடியும் கவுந்துடும். அத்தனை ரெயின்போ ஷார்க்குமே இப்படி தான் 2 நாளாக இருந்தது. சோழி முடிஞ்சுது அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் சமாளித்து ஒரு 2 நாளையிலேயே தேறி பழைய மாதிரி ஆயிட்டு இப்போ 4மே நல்லா இருக்குது. இந்த பிரச்சனையில் சிக்கின இன்னொரு மீன் இந்த கோய் கோல்டு கொஞ்சம் டல்லாகவே இருந்தது. புண்ணியத்துக்கு 2 நாளையிலேயே சரியாயிட்டு எப்படியோ ரொம்பவே சொதப்பியிருக்க வேண்டியது, எல்லாமே சரியாகி வந்து இப்போ எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. ஒரே ஒரு கோய் மட்டும் இல்லை, மற்றபடி தொட்டியில் எல்லாருமே நல்லா இருக்காங்க. முதல்ல கோல்டு ஃபிஷ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த குட்டி குட்டி கோல்டு ஃபிஷ் எல்லாமே போன மே மாதம் தொட்டியில் சேர்த்தது. சின்ன சின்ன மீன்களாக ஜோடி 30 ரூபாங்கிற அளவில் வாங்கிவிட்ட மீன்கள். இந்த 10 மாதத்தில் இந்த கோல்டு எல்லாமே இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க. இதில் ஒரே ஒரு கோல்டு ஃபிஷ் மட்டும் சர்வைவ் ஆகலை, மற்றது எல்லாமே நல்லா வளர்ந்துருக்காங்க. இந்த கோல்டு ஃபிஷ்ஷோட கலர் எல்லாமே ரொம்பவே அடர்த்தியாக அருமையாக வந்திருக்குது. இந்த கோல்டு ஃபிஷ் கூடவே சேர்த்து விட்ட ஒரு ஜோடி பிளாக் கோல்டில் ஆரம்பத்துலேயே ஒன்று சர்வைவ் ஆகலை, அதையும் போன அப்டேட்லேயும் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு பிளாக் கோல்டு இந்த 10 மாதத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது. தொட்டியில் கரிச்சட்டி கலரில் சுற்றிட்டு இருக்கோம், பார்த்தா ஒரு அட்ராக்டிவாகவே இருக்காது. ஆனால் கண்ணாடி தொட்டியில் விட்டால் நான் தான் ஒரிஜினல் கோல்டுங்கிற மாதிரி சும்மா தக்க தக்கன்னு நின்றுது. நல்ல ஒரு வளர்ச்சின்னு தான் சொல்லணும், நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்குது. அடுத்ததாக அதே மே மாதம் தொட்டியில் சேர்த்த ரொம்ப அழகான ஒரு மீன் இந்த கோய் கோல்டு. ஒரு ஜோடி வாங்கிவிட்டிருந்தேன், இதுலேயும் இப்போ ஒன்றும் இல்லை. இந்த ரெண்டுலேயும் ஒன்று ரொம்ப சுமாரான வளர்ச்சியில் டல்லாக தான் இருந்தது, இதை போன அப்டேட்டில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம். இப்போ இந்த ஒரு மீன் மட்டும்தான் இருக்குது. நான் இந்த மீனை வாங்கும்போது இப்படி மிரட்டலாக வரும்னு நான் நினைக்கவே இல்லை. ராட்சச சைஸில் ஒரு பீட்டா ஃபிஷ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. கோல்டு, கோய், பீட்டா ஃபிஷ் எல்லாத்தையுமே சேர்த்து செஞ்ச மாதிரி ஒரு மீன் இந்த 10 மாதத்தில் ரொம்பவே மிரட்டலாக வளர்ந்துருக்குது. இந்த மீன் நம்ம தொட்டியில் இருக்கிற பெரிய கோய் மாதிரி இன்னும் 2-3 வருஷத்தில் வளர்ந்தா இன்னும் ரொம்பவே மிரட்டலாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் இந்த மீனை கொண்டு வரணும்னு இருக்கிறேன். மே மாதம் தொட்டியில் சேர்த்த இன்னொரு மீன் இந்த ஏஞ்சல் ஃபிஷ். ரொம்ப சின்ன மீனாக தான் வாங்கிவிட்டிருந்தேன். இப்போ இந்த மீன்களெல்லாம் இந்த 10 மாதத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. ஏஞ்சல் ஃபிஷ்ஷை ரொம்ப சின்னதாக வாங்கி இந்த அளவுக்கு கொண்டு வர்றது கொஞ்சம் சவாலான விஷயம். இதுங்க எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான மீன்கள், கொஞ்சம் தண்ணி சரியில்லைனாலும் வாயை பிளந்துடும். நம்ம தொட்டியோட சூழ்நிலை இந்த அளவுக்கு அதுங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த தடவை வீடியோ பண்ணுறதுக்கு தொட்டியை க்ளீன் பண்ண கோய் ஃபிஷ், ரெயின்போ ஷார்க், ஷார்க், கௌரா இப்படி யாரையுமே தொட்டியை விட்டு வெளியே எடுக்கலை. அவங்கள அப்படியே தொட்டியில் விட்டு க்ளீன் பண்ணி தொட்டியை ரெடி பண்ணிட்டேன். இப்போ இருக்கிற இந்த பெரிய 2 கோய் ஃபிஷ்ஷும் நல்லா இருக்காங்க. இதில் ஒரு மீன் குண்டா ஊட்டி உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு சில நண்பர்கள் அது குட்டி போட போகுதா அப்படின்னு கேட்டாங்க. அது ஏதோ ப்ளோட்டிங் இஷ்யூவா, அது இருக்குது குட்டிலேருந்தே அது இப்படி தான். ஆனால் அது பாட்டுக்கு உருளைக்கிழங்குக்கு கை கால் முளைச்ச மாதிரி ஜாலியாக ஓடிட்டுருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. கோய் ஃபிஷ் ரெண்டுமே போன தடவைக்கு இந்த தடவை ஒரு நல்ல வளர்ச்சின்னு தான் சொல்லணும். இனி நெட்டு போட்டு பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான், பிடிச்சாலும் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிரும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பெரிய மீன்களாக இருக்குது. இனி அப்படியே தொட்டிகளே வச்சு மெயின்டைன் பண்ண வேண்டியதான்.
ரெயின்போ ஷார்க் எல்லாமே நல்லா இருக்காங்க. போன அப்டேட் கொடுக்கும்போது ஒரு மீன் மட்டும் குட்டி போடுற மாதிரி இருந்தது. நானும் சில வாரங்கள் அதை தனியாக பிடிச்சி ஒரு பக்கெட்டில் போட்டு பார்த்தேன், குட்டி போடுற மாதிரி இல்லை. அப்புறம் வாயை பிளந்துற போகுதுன்னு மறுபடியும் தொட்டிகளை விட்டுட்டேன். இந்த தொட்டிலேருந்து நான் இது வரைக்கும் ப்ரீடெல்லாம் எடுக்கலை. அதுக்குன்னு இன்னும் சின்னதாக ஒரு சில தொட்டிகளாவது ரெடி பண்ணணும். அதுக்கு நேரம் இல்லை, ஃப்யூச்சரில் முடிஞ்சால் அதை பண்ணணும். ஷார்க் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. அப்பப்போ சொங்கின்னு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு கடப்பாக்கல்லுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குவாங்க. நானும் இவங்களை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. தேவையே இல்லாமல் தொட்டியில் சேர்த்து விட்ட மீன்கள் இந்த ஷார்க். நான் ஷார்க்குடா அப்படின்னு யார்டையும் போய் ரவுடித்தனம் பண்ணுறது கிடையாது. எப்போ வெளியே வராங்க, எப்போ சாப்பிட்றாங்கன்னு கூட தெரியாது. இருந்துட்டு போகட்டுன்னு விட்டுருக்கேன். ரொம்ப பெருசாக வளர்ந்தாதான் தொட்டிக்கு எப்படி செட் ஆகுதுன்னு பார்க்கணும். கௌராவில் புதுசாக எதுவுமே சேர்க்கலை, எல்லாருமே நல்லா இருக்காங்க. இதுங்க தொட்டியில் ரொம்ப ஒரு அமைதியான குரூப். பெருசாக ஓட்டம் அடிச்சுக்கிறது மாதிரி எதுவுமே இருக்காது. அது பாட்டுக்கு ஒரு ஓரமாக சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த குட்டி குட்டி ஜீப்ரா ஃபிஷ்லாம் சுறா பக்கத்தில் இறாமல் தான் ஏதோ வாங்கி விட்டேன். அவங்க பாட்டுக்கு குட்டீஸ் மாதிரி தொட்டியில் சுற்றிட்டு இருப்பாங்க. போன தடவை தொட்டியில் கொஞ்சம் பீட்டா ஃபிஷ் சேர்த்துருந்தேன். அது ரொம்பவே முட்டாள்தனமான முடிவு அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று கூட சர்வைவ் ஆகலை. இப்போ தொட்டியில் ஒன்று கூட கிடையாது. அவங்களுக்கெல்லாம் ஒரு தம்ளர் தண்ணி தான் சரி போல். கடல் மாதிரி தொட்டியில் விட்டால் ரொம்ப நாளைக்கு சர்வை வரதில்லை. நாம் திமிங்கலமே வளர்க்குறோம், ஆனால் இந்த சிறுத்தை குட்டிங்களை வளர்க்குறது ரொம்ப சவாலாக தான் இருக்குது. இனி பீட்டா ஃபிஷ் பக்கமே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ போன அக்டோபரில் அப்டேட் கொடுத்தப்போ புதுசாக கொஞ்சம் மீன்கள்லாம் சேர்த்துருந்தேன். அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். அக்டோபரில் இந்த கோய் ஃபிஷ்னாலும் தொட்டியில் சேர்த்துருந்தேன். இதில் ஆரம்பத்திலே ஒன்றும் சர்வைவ் ஆகலை. மூணு மீன்கள் தான் நம்ம தொட்டிக்கு செட் ஆச்சு. இந்த மீன்கள் எல்லாமே இந்த 5 மாதத்தில் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இதில் ஒரு மீன் மட்டும் ரொம்பவே நல்லா வந்திருக்குது. இந்த மீன் ஆரம்பத்தில் ஆரஞ்சு நிறத்தில் இருந்தது, இப்போ அப்படியே மாறி ஒரு ப்ரௌன் ஆரஞ்சு கலந்த நிறத்துக்கு மாறி இருக்குது. பார்க்குறதுக்கே கூடுதல் அழகாக இருக்குது. மற்ற ரெண்டு மீனும் முழிக்கிறத பார்த்தா ஏண்டா அவன் மட்டும் இப்படி காட்டுத்தனமாக வளர்ந்துருக்குறான், நமக்கு தெரியாமல் ஏதோ சாப்பிட்றான்டாங்கிற மாதிரி முழிக்குதுங்க. இந்த மூணுமே நல்லா வந்திருக்குது. இவைகளும் இன்னும் 1 வருஷத்தில் மற்ற பெரிய ரெண்டு கோயில் மாதிரி தொட்டியில் ஒரு முக்கிய மீனாக மாறிடும். அக்டோபரில் இந்த ப்ளூ கோல்டு ஃபிஷ்ஷும் 2 ஜோடியும் வாங்கி விட்டுருந்தேன். சின்னதாக வாங்கி விடும்போது ஃபின்ஸ் எல்லாமே நல்லா பெருசாக ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இந்த 5 மாதத்தில் இந்தளவுக்கு வளர்ந்துருக்காங்க. நானும் அந்த கோய் கோல்டு மாதிரி நல்லா நீளமாக சிறுத்தை குட்டி மாதிரி வரணும்னு நினச்சேன். ஆனால் வளர்ந்ததும் பன்னிக்குட்டி மாதிரி கொஞ்சம் உருண்டுட்டு போயிட்டு, ஆனால் பார்க்க நல்லா தான் இருக்குது. கோல்டுலேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கிறாங்க. இன்னும் 1 வருஷத்தில் எந்த அளவுக்கு வளர்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ புது வரவுகள் என்னென்னு பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோ அப்டேட் கொடுக்கும்போதெல்லாம் புதுசாக சில மீன்கள் சேர்க்கறது வழக்கம். அடுத்த அப்டேட் கொடுக்கும்போது இவங்க எல்லாம் எப்படி வளர்ந்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பெருசாக இந்த மீன் தான் வாங்கணும்னு யோசிக்கிறது இல்லை, கடைக்கு போய் பிடிச்சதை வாங்கிட்டு வந்துடுறது. இந்த தடவை 2 ஜோடி டின் ஃபின் தான் வாங்கி விடலான்னு இருந்தேன், ஆனால் சின்ன சைஸில் கிடைக்கல. அதனால் கொஞ்சம் கோவி கோல்டு ஃபிஷ் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம தொட்டிக்கு பெருசாக வேறு எந்த மீன்கள் சேர்க்க முடியும்னு தெரியலை. இந்த 3 கோய் ஃபிஷ்ஷோட டெயில் நல்லா இருந்தது, ஒன்றொன்றுமே 100 ரூபா. வளர்ந்தா இந்த மீன் மாதிரியே வரும்னு நினைக்கிறேன், உருண்டுட்டு போயிடக்கூடாது. அது எப்படி வருதுன்னு அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். அப்புறம் இந்த ஒயிட் கோல்டு, நம்ம தொட்டியில் பிளாக் இருக்குது, வழக்கமான ஆரஞ்சு இருக்குது. ஒயிட் ஒன்று சேர்க்கலான்னு வாங்கினேன். இதில் ஒன்று தான் இருந்தது, அதனால் அது கூடவே வழக்கமான இன்னொரு ஆரஞ்சு கோல்டும் சேர்த்து 100 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். கடைசியாக ரொம்ப குட்டியாக இந்த கோல்டு ஃபிஷ், ஒன்றொன்றுமே 10 ரூபான்னு ஒரு 4 வாங்கிட்டு வந்தேன். இவ்வளோ குட்டியாக விட்டு வளர்த்து கொண்டு வரதில் ஒரு சந்தோஷம் இருக்குது, அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மீனெல்லாம் அருவானா ஃப்ளவரான் மாதிரி வாஸ்து மீன்களுக்கு இறைய வாங்கிட்டு போவாங்களாம். நான் வாங்கிட்டு வந்து வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு தொட்டியில் விட்டுருக்கிறேன். வீடியோ ரெடி பண்ணிவிட்டு எல்லோருமே அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டாச்சு. இந்த தடவை தண்ணி பார்த்து தான் விட்டேன், அதனால் பிரச்சனை இல்லை. எல்லாருமே ஜாலியாக சுற்றிட்டுருக்காங்க. இந்த ரெயின்போ ஷார்க் 4 பேருமே சேர்ந்து சுற்றுறாங்க. பொதுவாக மாறி மாறி ஓட ஓட விரட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த கோய் கோல்டு எல்லாமே கூட்டமாக சுற்றுறதை பார்த்து நாமளும் இந்த கூட்டத்தில் ஐக்கியமாயிடலான்னு முடிவு பண்ணுறாங்களான்னு தெரியல. மீன்களை எப்படி கூட்டமாக பார்க்குறதே நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்து மீன் தொட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நேரம் போகிறதே தெரியாது. வேறு எந்த யோசனையும் கவலையும் மனசுக்குள்ளே வராது, நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். இந்த மொரட்டு கூட்டத்துக்கு நடுவுலையும் ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் நீந்திட்டு இருக்கோம், ரெயின்போ ஷார்க்கும் நீந்திட்டு இருக்கோம், குட்டி குட்டி கோல்டு ஃபிஷ்ஷும் நீந்திட்டு இருக்கோம். பக்கத்திலே திமிங்கலம் மாதிரி கோய் ஃபிஷ்ஷும் சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் யாரும் யாரையும் விரட்டுறது இல்லை, கடிக்கிறது இல்லை. அதுதான் நம்ம தொட்டியோட சிறப்பே.
இப்போதைக்கு தொட்டியில் நிறைய கோய் கோல்டு தான் இருக்குது. சிக்லெட்டு டைகர் பார்க் மீனெல்லாம் தொட்டியில் சேர்க்க முடியாது. கப்பீஸ் மோலி மாதிரி சேர்த்தாலும் பெருசாக நல்லா இருக்காது. இது மாதிரியான ஒரு கம்யூனிட்டி டேங்கில் வேறு எந்த மீன்கள்லாம் சேர்க்கலான்னு விவரம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சேர்க்க பார்க்கலாம். ஒவ்வொரு தடவையும் கலர் மீன்கள் வீடியோ பண்ணும்போது நம்ம தொட்டிக்கு எல்லாமே நல்லா வருது, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கார்டனிங் மாதிரி அக்வாரியம்லேயே நிறையா புதுசாக பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் வாழ்க்கையை வழக்கம் போல் ஓட ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு இவைகளை பராமரித்து வர்றதே பெரிய விஷயம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இன்னும் ஒரு படி மேலே போய் கலர் மீன்கள் வளர்க்குறதெல்லாம் நிறையா பண்ணுவோம். அது வரைக்கும் அப்பப்போ இது மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துட்டு வர்றேன். கலர் மீன்கள் பற்றி இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.